ஒவ்வொரு கதாபாத்திரமும் கம்பல்ஷன். நீங்க போடுற உறவு, நீங்க தேவைப்படுறீங்க, ஓடுற அசைவுகள், பிசிக்கல் அசைவு எல்லாமே யூ ஆர் ட்ரிவன் ஃப்ரம் விதின். எல்லாமுமே கர்மாவனுடைய வெளிப்பாடு தான் நம்ம பிறவி. அதுதான் போட்டிருக்கு கடைசியில. அண்ட் தஸ் எ செப்பரேட் லைஃப் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா, பாஸ்ட் கார்மிக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் டேக் லைஃப் ஆஸ் எ செப்பரேட் ஐ ஃபீலிங் வித் எ மைண்ட் விச் கண்டெய்ன்ஸ் த பாஸ்ட் ஹெரிடிட்டரி மெசேஜஸ் அண்ட் டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் கேரி தம் டு த நியூக்ளியஸ் ஆஃப் எ செல் அண்ட் தஸ் எ செப்பரேட் லைஃப் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இது திருப்பி வந்து இங்கே இவனுடைய 100 வருஷமோ இவனுடைய கோடிக்கணக்கான பிறப்புகளோ இவன் திருப்பி டிமோட் ஆறுதோ இவன் அனிமல் ஆறுதோ பிளான்ட் ஆறுதோ அமீபாவாகுறதோ எல்லா லெவல்லையும் எல்லா லெவல்லையும் அவன் கனெக்ட் அன்கனெக்டடாகவே இல்லை. மைண்டு வந்து ஒன் லாட்டாக வச்சுட்டுருக்கு. அதனால தான் நம்ம வந்து மைண்டு மைண்டுக்குள்ளே ஆன்மீகத்தை தேடுறோம். மைண்டுக்குள்ளே தேடுறதும் ஒன்று தான், வெளியில் தேடுறதும் ஒன்று தான். ஏன்னா வெளில இருக்கிறது தான், நீங்கள் வெளியிலேருந்து தான் வந்து வெளி வெளிமயமாக இருந்ததெல்லாம் தூக்கி உள்ளே போட்டது பேர் தான் மைண்ட். அதனால இங்கே வந்து ஒரு எண்ணம்ன்றது அங்கேயே லிபரேஷன் இருக்கு, அங்கேயே பாண்டேஜும் இருக்கு. எய்தர் யூ ஆர் பவுண்ட் ஆர் யூ ஆர் லிபரேட்டட், எய்தர் யூ ஆர் என்லைட்டன்ட் ஆர் யூ ஆர் ஸ்டில் இன் அன்அவேர்னஸ். அது உணர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை, அந்த சயின்ஸை தான் அவர் என்ன பண்ணாரு, கிளீனாக வந்து பார்த்துட்டார், ஃபுல்லாக பார்த்துட்டார் இதோட சயின்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்புறம் உலகத்தில் அப்படி தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மொத்த உலகமே ஒரு பொய் குத்துனா இது என்ன பண்ண முடியும். அதனால் அப்படியே இருந்தார், உலகமே அவரை நோக்கி வந்தது, ரமண மகரிஷியை நோக்கி வந்தது. ஏன்னா தத்துவத்தினுடைய சாரமாக இருந்தார். அந்த செய்யுள்ள பார்ப்போம். இதில் வந்து 2 உபதேச உந்தியார்லேருந்து கொடுத்துருக்கேன், அப்புறம் 1 உள்ளது நாற்பதுலேருந்து கொடுத்துருக்கேன். உங்க இதுல படுறீங்களா? கர்மம் பயந்தாரல் சரி. இது வந்து பாத்தீங்கன்னா உபதேச உந்தியார்ல 2வது செயல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பர வீடு தரலிலை உந்தி பர. வினையின் விளைவு அதாவது வினைனா காஸ், விதைக்கிறது, விளைவுனா எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியம். ஸோ காரண காரியம் எப்பவுமே வந்து அது பெரிய ஞான பொருளே இல்லை, அஞ்ஞான கூத்து, காஸ் அண்ட் எஃபெக்ட். உங்களுக்கு வாசனையாக இருந்தாலும் அது வந்து வினை தான், இன்னும் வெளிப்படலை, உங்கள் எண்ணங்களில் வரலீங்க. ஒரு குழந்தை வளரப்போகிறான், பயங்கரமான அந்த ஸ்ட்ரீட்டுக்கே பெரிய டேஞ்சரஸ் கிரிமினலாக மாறப்போகிறான், இப்போ தெரியாது ஆனால் உள்ளே இருக்கு, எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ எப்போ பாரு இந்த சைக்கிளிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இப்படி தான் போயின்னு இருக்கு அப்படின்றத சொல்கிறார். வினை வினை என்ன என்ன த ரூட் ரூட் ஆஃப் இது ஆக்ஷன் புரியுதா, கர்மா, அதுதான் வினை விதைக்கிறதுன்ற வினை. அந்த வினையும் அதனுடைய விளைவு காசு, அதனுடைய எஃபெக்ட், இது ரெண்டும் விழிவுற்றுன்னா என்ன அர்த்தம், இட் ஸ்பிரிட்ஸ். ஒரு விதை வந்து கோடிக்கணக்கான ஃபியூச்சர் மரங்களுக்கு உண்டான காலத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, அப்புறம் புதிய மரங்களையும் உருவமாக தங்கிட்ட வச்சுட்டு இருக்கு கர்ப்பத்தில், கரெக்டா? ஏன்னா ஒவ்வொருத்திலும் ஒவ்வொரு மாம்பழத்துலையும் ஒரு விதை வரப்போகுது, அந்த விதையெல்லாம் எத்தனை விதைகள் மரமாக போகின்றதோ என்னவாக போகின்றதோ, இன்னொரு ஜீவராசி கூட சாப்பிடுவோம், நம்ம சாப்பிடுவோம், எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இல்லை கூட அது அதனோட விதை போகிறது, போருமா, அதனுடைய சாரம் போகுது. எல்லா இடத்துலையும் எதையுமே டிஸ்கனெக்டாகவே இல்லை. ஒட்டுமொத்த காஸ்மாஸும் வந்து ஒரு ஒரு கர்ம கர்ம பிரபஞ்சமாக சாப்பிட்றது இல்லை, பார்க்கறது இல்லை, 5 புலன்களில், உடம்புக்குள்ள, செல்லுக்குள்ள, பட் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற மனம் வந்து இப்போவும் விசிபிளாக இல்லை, புரியுதா? இப்போவும் உங்கள் எண்ணங்களை பிடிச்சி கொடுக்க முடியல, பிடிச்சி கொடுக்கறதுக்கும் ஒன்று இல்லைன்றது தான் மெய்ஞானத்தில் அவங்க கண்டுபிடிச்சது. நீ மீதி எல்லாம் பண்ணுறதுக்கப்புறம் முதல்ல இதை பண்ணு, அப்புறம் அது எல்லாம் அதாவது எதை அறியணுமோ அதை முதல்ல அறிஞ்சேன்னா நீ இந்த உலகத்தில் அறிய வேண்டிய அத்தனை சயின்சஸ்னுடைய சாரமும் அதுக்குள்ளே இருக்கும்னு உனக்கு தெரிய வரும். என்ன அவைகளுக்கு, நீ மெடிசினுக்கு போறியா, ஆயக்கலைகள் 64 இதுக்குள்ளே இருக்கு, அதில் 8 அஷ்டமாசித்துகள் இருக்குது, அஷ்டமாசித்துகள் அதனால் வசதி கிடையாது,
அதை எட்ட கழிச்சிங்கன்னா மீதி 56 இருக்கு. 56 ஒன்றும் மட்டம் கிடையாது, எல்லாமே இங்கே ஆஸ்கார் வாங்குறதுக்கும் இங்கே நோபல் வாங்குறதுக்கும் தான். இதுவே ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட வஸ்து ஞானம், அதை எது மூடி மறைச்சுருக்கு? உன்னுடைய பீஜ ரூபங்களில் இருக்கிற வாசனைகள். பீஜ ரூபங்களில் இருக்கிற வாசனைகள் இல்லாமல் இருக்க முடியாது. அது எப்போ பேர்ன் ஆகும், எங்கே பேர்ன் ஆகும், அதனுடைய உண்மை சீக்கிரட் தெரிஞ்சவர்கிட்ட தான் அது பேர்ன் ஆகும். அந்த டாக்டர் கிட்ட தானே போகிறோம், ஒரு வியாதி பர்டிகுலர் டாக்டர் தான் க்யூர் பண்ணுவோன்னா அந்த அவர்கிட்ட தானே போகிறோம். அதனால தான் குரு இல்லாமல் ஆன்ம ஞானம் அடைய முடியாது. மீதி இருக்கிறவங்கள்லாம் என்னமோ டேக் போட்டு என்ன சொல்லி கொடுக்குறான்னு அவனுக்கே தெரியாது. புரியுதா? அங்கே போய் எல்லாத்தையும் இழந்துருவோம். வேற ஃபஸ்ட்டு காலத்தை இழந்துருவோம், லைஃப் போயிடும், கூடவே பணமும் போகும். கடைசியில் என்னடா வந்ததுன்னா என்னமோ பண்ணின்னு இருப்போம், யாரை என்ன தேய்ச்சிட்டு இருக்கேன்னே தெரியாது, பட்டை தேய்ச்சிட்டு இருக்கேன். புரியுதா? அதுதான் சொல்றாரு, வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும். அதனுடைய கோர்ஸ் இப்படித்தான்ப்பா. நீ விழிப்பு நிலையை நீ நம்பினேன்னா, நானே பலப்படுத்தினேன்னா, நானே சந்தேகப்படாமல் இருந்தேன்னா, ஃபினிஷ்ட். கேரண்டி பண்ணிக்கோ, நீ இங்க இருந்து உங்களை நீயே உன்னை வச்சு செய்ய போற, ஃபுல்லா வச்சு செஞ்சுக்க போற. ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ் கிடையாது. வினையும் விளைவும் காசும் எஃபெக்டும் ஆப்ஜெக்டிவ் திங்ஸ். அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது ஆழ்ந்த உறக்கத்துல. அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது, பூரண நிலை. அப்புறம் தூங் எந்த செகண்ட்ல மனமும் அற்று போச்சோ, மனம்தான் ஆக்சுவலா உடம்பா இருக்கு. திருப்பி அந்த மனம் வந்தாதான் அவன் உடம்பாவும் உலகமாகவும் எழுந்துக்கிறான். ஸோ மனம் வந்து தனக்குள்ள விதரூபமா வந்து உலகத்தையும் அவனையுமே வச்சுட்டு இருக்கு, அவன் உடம்பையும் வச்சுக்கிட்டு இருக்கு, அதை பத்திய பயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் கன்ஃபியூஷன், அவனுக்கு மனம்னாலே கன்ஃபியூஷன். அப்புறம் நான் வந்து அந்த மனத்தை விசாரிக்க கூடாது. மனத்தை விசாரிக்க விட்டா இவன் தன்னை வந்து தொடுவான்னு தெரியும். அதனால அவனை இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அப்படி இப்படி இப்படி இரு அப்படி இருன்னு உள்ளுக்குள்ள இமேஜ் அவனை பத்தியும் மாத்தி உலகத்திலயும் அது காம்படிஷனுக்கு ஆளுங்களெல்லாம் காமிச்சு எல்லாரையும் பார்த்து 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 அப்படிதான் துரத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் வெளில இருக்கிற ஆன்மீக நடத்துறோம், அப்படியே வெளில இழுத்து இழுத்து விடுவான். புரியுதுங்களா? என்ன அதனோட கோர்ஸ் அப்படி, என்ன ஜடம், அதுதான் சொல்றாரு அவரு. காஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாம் ஜடத்தன்மைப்பா. அதுல எல்லாம் போய் நீ உன்னுடைய சால்வேஷன் எல்லாம் இதெல்லாம் கர்மாவெல்லாம் உன்னுடைய வினைகள் எல்லாம் வந்து எவனோ அறுக்கிறேன்னு சொன்ன, நீயே சப்ஜெக்டை பார்க்கணும். அந்த மாதிரியான குருவை தேட வேண்டியது உன்னுடைய தலையாய பொறுப்பு. மீதி கலையெல்லாம் நீ அப்புறம் கத்துக்கோ. அந்த காலத்துல குருகுலம் இருந்தது, 7 வயசு 8 வயசுக்கே கொண்டு போய் விடுவாங்க. அது ஏதோ ஒரு காலம், சத்திய யுகம்னு ஒரு யுகம் இருந்தது. அந்த சத்திய யுகத்துல எல்லாருமே ஞானிகள். ஏன்னா ஞானம் ஈஸி, ஞானம் தான் ஈஸி. இங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறது தான் கஷ்டம், ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கஷ்டம், எல்லா சயின்ஸுமே கஷ்டம், எல்லாமே லீனியரா போகணும். இப்படி இப்படி பார்த்து மெமரைஸ் பண்ணிக்கணும், ஒப்பிக்கணும், எக்ஸாம்ல ப்ரூவ் பண்ணணும், அப்படிதானே இருக்க. இங்க வந்து மனமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மனம் இல்லை, யூஸ் பண்ணப்படுற மனம் எண்ண ஓட்டங்களையே அப்படி பார்க்கணும் பார்க்கணும். அது ஒரு பார்வை, அந்த பார்வையை குரு தான் செட் பண்ணுவார். பொய் குரு மனத்தை பெருக்குவார். அவர் வேற இன்னும் நிறைய படம் காமிப்பார். தான் மொத்தம் என்னவோ செப்பரேட்டா என்னவோ அடைஞ்ச மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. புரியுதா? அதுல தான் அவருக்கு நீங்களே போறீங்க, மயங்கி போறது உங்களுக்கு மொத்தம் என்னைக்குமே அந்த இந்த இது என்னது கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன்ட்டு அவன் என்றைக்குமே இருக்கிற ஒரு கீரியும் இருக்கிற ஒரு பாம்பையும் சாகடிச்சிக்க மாட்டான். அவன் லூஸ் ஆவன் விடுறேன் சொல்லிட்டு உங்ககிட்ட எவ்வளோ கறக்குறதோ அது வரைக்கும் மகுடி எடுத்து வாசிக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது என்னென்னவோ பண்ணுவான், டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படி தானே பண்ணுவோம். அதே கதை தான் இங்கேயும் ஓடும். உள்ளுக்குள்ள மாத்திரம் நுழைய மாட்டாங்க. ஆனால் தாமத்திரம் என்னன்னே தெரியாது. புரியுதுங்களா? நீங்கள் என்னதான் இப்போ அடைஞ்சேன்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கு கடையை மூடணும். என்ன நீ எங்கள் என்ன தான் அடைஞ்சிங்க, என்னது அது? இந்தியா பூரா பேசிட்டு இருக்காங்களே ஞானம் ஞானம் ஞானம்னு பேசிட்டு இருக்காங்க. நான் ஏதோ அஞ்ஞானமா இருக்கேன்,
எனக்கு நீங்கள் ஞானம் அடைஞ்சிங்கன்னா என்ன ஞானம் அடைஞ்சிங்க சொல்லுங்கள், அதனால் இந்த அஞ்ஞானம் போச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதான ஒரு சாரமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அன்றைக்கி அவர் ஓவர். புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சயின்ஸ். இந்த சயின்ஸில் என்ன சொல்கிறாரு, காஸ் அண்ட் எஃபெக்டாக கர்மாக்கள் இருக்குது, அது கடலாக பொங்கிக்கிட்டு இருக்கு, அதுலெல்லாம் நீ வந்து அதெல்லாம் திருத்தி அமைக்கிறதோ எல்லாம் நீ வந்து ஏன்னா அது திருத்தப்படாதது, இன்சால்வபிள். நீங்க உங்களுக்குள்ள உதிக்கிற எண்ணங்களை பார்க்கறத விட்டுட்டு சூரியனே நீ ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துற, ஹஸ்பண்டை பார்த்து நீ ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துற, பொண்டாட்டியை பார்த்து நீ ஏன் என்ன இப்படி கொடுத்து, ஏன் சமுதாயமே நீங்களால ஏன் என்ன குடும்பப்படுத்துறீங்க, உறவுகளே பொருட்களே ஏதானு ஒன்று பதில் சொல்லுமா? எல்லாம் உன்னோட கன்ஃபியூஷன். ஏற்கனவே எண்ணங்களே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் முடிக்கிறாரு, வீடு தரலிலை. அப்பா அது பெருக்கிறது பெருக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கும்பா, வீடெல்லாம் பறந்துருன்றார். வீடுன்னா என்ன அர்த்தம், உன்னை அறியறது, தன்னை அறியறது, மோட்சம் அடையிறது, என்லைட்டன்மெண்ட் அடையிறது. ஆனா ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அதனுடைய நிழலுக்கே இவ்வளவு பவர் இருக்குன்னா, அதனுடைய நிழல் தானே எண்ணங்கள். எண்ணங்களை கண்டு பயப்படுறோம் இல்ல, உலகத்துலயும் என்ன பிரச்சனை, பிரச்சனைன்றது என்ன, எண்ணங்களுக்குள்ள நெருக்கடி. அதுல உண்மையான ஆட்கள்லாம் இருக்காங்க, உண்மையான பொருட்கள் பற்றுக்கள் உடைமைகள் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று, ஐயோ இதை தொட்டா இது உழுந்துரும் போல் இருக்கு, இதுவும் உழக்கூடாது இதுவும் உழக்கூடாது, ஆனால் இது இருக்கக்கூடாது இப்போ, ஆனால் ரெண்டும் ஒன்றா இருக்கும் தானே பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரே இடம் ரெண்டு வண்டி இருந்து தானே, அது பேர் ஆக்சிடென்ட். ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவலண்டாக இருக்கலாம், இல்லாட்டி மோர் அண்ட் லோவாக இருக்கலாம், இப்படி தானே எப்போ பாரு மனம் இப்படி தானே இருக்கு. ஸோ இந்த இந்த ப்ராசஸில் இல்லை. ஃபஸ்ட்டு எவ்வளோ கிளாரிட்டி பாருங்கள், வினை காஸ் அண்ட் எஃபெக்டு எப்போ பாரு பெருகுமே தவிர அது மோட்சத்தை கொடுக்கவே மோட்சத்தெல்லாம் விட்டுடும். ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும், இன்னும் ரொம்ப பெருகி பிரச்சனையாகும். அதனால் இந்த ஏரியாவில் இல்லை, காஸ் அண்ட் எஃபெக்டில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள்? அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், அது வரும். நீங்கள் அதுக்கிட்ட உதாசீன பாவம் இன்டிஃபரன்ஸாக இருக்கிறது வந்து பெருகணும், அந்த கேப் தான் பெருகணும். ஆனால் வந்து தான் தீரும், அதுக்கு குரு சந்நிதி தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த விளக்கங்கள் போகிறது இல்லை, அப்புறம் அவரே அந்த ஃபீல்டாக இருக்கார், அது ஒன்று பவர்ஃபுல்லாக அங்கே வந்து ஒர்க் பண்ணும், உங்களை தாண்டி அது ஒர்க் பண்ணும். இந்த பீஜங்கள்லாம் நல்ல பீஜங்கள், புரியுதா? இது உள்ளே போய் வாசனைகளாக இருக்கும், வாசனைகள் வந்து எண்ணங்களாக தான் வெளிப்படும். சரியா? இப்போ முதல்துக்கு போவோம், இதுவும் அப்படியே தான் சொல்கிறார். ஃபஸ்ட்டு செய்ய ஃபஸ்ட்டு இது கர்மம், வினைனாலும் ஒன்று தான் கர்மம்னாலும் ஒன்று தான். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. இங்கேயும் ஃபுல்லாக இது ஜடம்பா, வினையும் ஜடம் கர்மமும் ஜடம். ஃபஸ்ட் கம்ப்ளீட் பாஸ்ட்டு தாங்க, பிரபஞ்சமே பாஸ்ட்டுங்க. அப்படின்னா நம்ம மாத்திரம் எப்படிங்க பாஸ்டா இல்லாமல் இருப்போம், உடம்பு தான் புதுசு, பேர் புதுசு, குடும்பம் புதுசு மாதிரி வந்து அதுவும் கர்மால அடக்கம், உடம்பும் கர்மால அடக்கம், உடம்பு கொடுக்கப்பட்ட பெயர்களும் கர்மாக்கள் அடக்கம், பேசின பேச்சையே பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்லாம் வாங்கணும்னு இருக்கும் கொடுக்கணும்னு இருக்கும், கணக்கு வழக்கு செட்டில்மெண்ட்டு தான் கர்மம், ஆக்ஷன் லீட்ஸ் டு ஆக்ஷன் தான், புரியுதா? ஆக்ஷனை நல்லிஃபை பண்ணாது அது. அப்படின்னா என்ன, நான் டூயிங் நல்லிஃபை பண்ணும், கரெக்டா? நான் டூயரா எப்போ மாறுறது, அதை தான் நம்ம பண்ணுறோம், புரியுதா? நான் டூயர்னா என்ன, சும்மா இருப்பா, நீ கர்மயோகம் பண்ணி நோபல் பிரைஸே வாங்க, சேவையான சேவை பண்ணி உலகமே உன்னை மெச்சட்டும், எல்லாம் விழிப்பு நிலை ஆட்டம் தானே, அது கூட நீ ஏதோ ஒரு உடம்பு எடுத்து தானே வந்திருக்க, எவ்வளோ பாடுபட்டிருக்க இந்த ஆஸ்காரும் நீ கேட்க, நீ எதிர்பார்க்கல இந்த நோபலை, ஆனால் அவங்க கொடுக்குறாங்க, போஸ்ட் மசா கூட கொடுக்குறாங்க, போன பிறகு கூட கொடுக்குறாங்க, இறந்த சோலு கூட இப்போ கொடுக்குறாங்க, கரெக்டா? அவங்க குடும்பம் வந்து வாங்கிட்டு போகிறது என்னென்னமோ, அந்தந்த கவர்மெண்ட் என்னென்னமோ பட்டங்கள் பாரு, யாருக்கு என்ன, அது என்ன பட்டம், என்ன பெருமை, என்ன புகழ், அந்த மனத்துக்கு தானே இருக்க முடியும், அந்த உடம்பு கூட கிடையாது இல்லை.
ஸோ எல்லாமுமே ஜட அசைவுகள். இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு இதுல, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். இங்க கர்த்தன்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய சக்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தூங்கணும், தூங்கன்னா தூக்க நிலை வந்து கர்த்தன், பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு, சுப்ரீம் ரூலர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆக்சுவலா யாரும் பிறந்தவர்களே இல்லை, இப்ப கூட பிறந்தவர்கள் இல்லை, அதை நம்ம உணரல, அதனாலதான் இப்ப சச்சங்கம் நடக்கிறது, ஆன்மஞானம் குரு சந்நிதியில நடந்துட்டு இருக்கு, சரியா? சோ இப்ப வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கிறது என்ன சந்நிதி, அதுவே பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு, அதுதான் கர்த்தன். கர்மம்ன்றது எங்க வருது, ஒண்ணு கனவா வருது இல்லாட்டி நனவா வருது, கரெக்டா? கனவுலையும் துக்கம் சந்தோஷம் அனுபவிக்கிறோம், நனவுலையும் துக்கம் சந்தோஷம் அனுபவிக்கிறோம், எல்லா வகையிலாலும் அனுபவிக்கிறோம், ஆண் ஆணா அனுபவிக்கிறார், பெண் பெண்ணா அனுபவிக்கிறார், என்னென்னவோ கிறிஸ் கிராஸ். கனவு எவ்வளவு நேரம் வருதோ, எவ்வளவு நேரம் அது இருந்ததோ, அவ்வளவு நேரமும் வந்து அதுல வந்து பலவிதமான உணர்ச்சிகளுக்கு அனுபவிக்கிறோம். அந்த உணர்ச்சிகள் கூட எங்கேருந்து உற்பத்தி ஆயிருது, அதுக்கும் சூக்ஷமமா இருக்கிற பேரிருப்புல இருந்தானே வருது. ஸோ அவனுடைய ஆணையில், அவனுடைய சந்நிதியில வந்து இந்த ஜீவன் வந்து அறியாமைக்கு ஆட்பட்டு இவனை மறந்த உடனே அங்க கனவு வருது, இவனை மறந்த உடனே, இது மெய்ப்பொருளை மறந்த உடனே அங்க நனவு வருது. இது வந்து அப்படியே சுழற்சியா போயிட்டே இருக்கு. இப்படி வரத்துக்கு காரணம் வந்து கர்மம், கர்மம். கர்மம்ன்றது என்ன, பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், பாஸ்ட். சரி, உடனே என்ன கேட்பாங்க, என்னைக்கோ ஒரு நாள் கூட ஏன் ஆரம்பிக்கணும், ஆக்சுவலா பிகினிங்லெஸ். இது இந்த கர்ம சூழல் கூட பிகினிங்லெஸ், அது ஒரு மெக்கானிக்கல் ரெபிடேஷனுங்க. இப்ப எத்தனையோ தீவுகள் ஆட்களே இல்லை, எத்தனையோ காடுகள்ல அங்கேயும் நாலு பருவங்கள் மாறி மாறி எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு, விலங்குகள்லாம் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கு, என்ன ஏதாவது ஐடென்டிட்டி கேக்குதா, ஏதாவது நடக்குதா? ஸோ எத்தனையோ கிரகங்கள், பேர்பட்ட பெரிய செட்டை போட்டிருக்கான் அவன், அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு, அதுதான் கர்த்தன். ஸோ அந்த கர்த்தன் வந்து ஒரு ஆட்டமா கூட, ஆட்டமா ஆட்டமா நிக்க வர்றதுக்கு கூட அவன், அதான் சொல்றார் கர்மம் பயன் தரல், அது அதுக்குண்டான கர்ம மயமா அது நீக்கிறதுக்கு காரணம் மாயாசக்தி, டியூவாலிட்டி உணர்ச்சிகள், மனுஷங்கிட்டையா இருக்கட்டும் மிருகத்துக்கிட்டையா இருக்கட்டும், எல்லா பிரபஞ்சம் பூரா ஆட்டமு ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் செய்விப்பது நடத்துவிப்பது அப்படின்னு அர்த்தம். இவங்க யாருமே இயக்குநர்கள் கிடையாது, கர்த்தன். கர்த்தன்றது எது, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரியா இருக்கிற பேர் இருப்பு, அதுதான் கனவு நனவு நிலைகளுக்கு ஆரம்பமா இருக்கு. ஆணையா, ஆணை கட்டளை, இட் இஸ் இஸ் ஆர்டர். ஆர்டர்னா அவன் சொல்லி பண்ணல, அவன் சந்நிதியில அவங்க அவங்களுக்கு அவங்க அதை தான் கேட்கிறாங்க. அவனுக்கு அந்த சைடு ஜடத்தோட தான் சக்தி. அதனாலதான் இந்த இந்த விஷய சர்க்கிள்க்கு கூட காரணம் என்னன்னு கேட்கக்கூடாதான், ஆனா அது எங்கிட்ட எப்படி நடக்கிறது, இந்த நான் வந்து அந்த வலைக்குள்ள எப்படி மாட்டிக்குச்சுன்றது மொத்தம் குரு சன்னிதியிலிருந்து கேட்டுக்கலாமா, புரியுதா? ஏன்னா இட் இஸ் ஆல்சோ பிகினிங்லெஸ். எப்படி எப்ப வந்து எப்ப ஆழ்ந்த உறக்கம் வந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எப்ப போயிட்டு இருக்குன்னு தெரியல, என்ன முதல் செகண்ட்லேருந்தே சுகம்தான், அதாவது டீப் ஸ்லீப் ஸ்டேட், டீப் ஸ்லீப், எல்லா இடத்துலையும் வந்து திகட்டாத சுகம்தான். என்ன இங்கேயுமே ஒரு குணங்குறி எதுவுமே கிடையாது, நிர்குண பிரம்ம மயமா அங்க இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற அந்த நிலையிலேருந்து இது ஏன் பிரிவுபடுறதுன்னா, இது ஏதோ அதை தவிர்த்து விட்டது, அந்த தவிர்த்தல் பேர் தான் இக்னோரிங், அது பேர் தான் இக்னோரன்ஸ். காட் இட்?